ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேடி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேஜர் மேடி. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டாப் 30 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் பப்ஜி. ஸோ இந்த பப்ஜி பிளேயர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி இது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு எனிமியை நீங்கள் தண்ணியில் ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணால், ஒரு ஸ்மோக் எடுத்து அங்கே போட்டிங்கன்னா அவன் மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஷேடோ தெரியும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வெப்பன் எடுத்து ஃபயர் பண்ணி அவனை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் பிரிட்ஜ் மேலே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜ் நடுவில் யாராவது கேம்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகணும்னா இந்த சைடு ரைட் சைடில் கேப் தெரியும். அந்த கேப்பில் நீங்கள் எஜெக்ட் ஆனீங்கன்னா அந்த சைடு லேண்டுக்கு போய் லேண்ட் ஆகிடுவீங்க. இன்கேஸ் காரில் போகிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்க கைஸ். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி கேம்ப் ஹவுஸில் யாராவது கேம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கார் டோர் கிட்ட வந்து கார் எடுத்து நிற்க வச்சு ஜம்ப் பண்ணிங்கன்னா மேலே வந்துடுவீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் எனிமியை கில் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நோவா கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏறி போக முடியும். போகிட்டு இங்கேருந்து வந்து நீங்கள் இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடிங் ஸ்பாட் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹைட் பண்ணி உங்கள் எனிமிக்காக வெயிட் பண்ணி நீங்கள் கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பில்டிங் கிட்ட ஏதாவது வந்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் பண்ணுறீங்கன்னா அந்த காரை வந்து நீங்கள் இந்த விண்டோ கிட்ட நிற்க வச்சுட்டு உள்ளே போய் கேம்ப் பண்ணுங்கள். உங்கள் எனிமி ஏதாவது உங்கள் மேலே ரஷ் பண்ணும் போது நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக காருக்கு என்ட்ரி ஆகி நீங்கள் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஜாயிண்ட் பில்டிங் கிட்ட வந்தீங்கன்னா மேலே எனிமி இருக்கான் ஸ்பாட் பண்ணிவிட்டு உங்களால் அடிக்க முடியலன்னா ஸோ பக்கத்து பில்டிங்கில் வந்து நீங்கள் மேலே ஏறி ஸ்டேர்ஸ் மேலே வந்து பால்கனிக்கு வந்து இந்த எட்ஜ் இருக்கும், இந்த எட்ஜ் மேலேருந்து நீங்கள் பக்கத்து பில்டிங்க்கு என்ட்ரி ஆகிடலாம். அங்கேருந்து நீங்கள் உங்கள் எனிமியை கில் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி பில்டிங்கில் டாப் ஃப்ளோரில் எனிமி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து இந்த பால்கனிக்கு வந்து இந்த லெட்ஜ் மேலே ஏறி இங்கேருந்து வந்து கொஞ்சம் ஸ்லாண்டாக இந்த பக்கம் லெட்ஜுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்களால் எனிமே ஸ்பாட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி டவர் மேலே வந்து நீங்கள் மேலே ஏறினீங்கன்னாக்கா இங்கேருந்து அந்த வாட்ச் டவர் மேலே நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும். இங்கேருந்து நீங்கள் ஹைட் பண்ணி உங்கள் எனிமிக்காக வெயிட் பண்ணி உங்களால் ஃபயர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸ்டேடியமுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து கிரனேட் அந்த மேலே இருக்கிற கிரனேட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிக் பண்ண நினச்சிங்கன்னா ஜம்ப் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரனேடு உங்களுக்கு வந்துடும். அதே நீங்கள் மேலே ஏறி அந்த கிரனேடை பிக் பண்ணணும் நினச்சிங்கன்னா எனிமி உங்களை ஸ்பாட் பண்ணி க்ளீனாக கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டுக்கு வந்து கிரனேடை நார்மல் த்ரோவும் லாங் த்ரோவும் போகிறது எப்படின்னு பார்க்கலாம். நார்மல் த்ரோ வந்து நார்மலாக நீங்கள் போட முடியும். லாங் த்ரோனா நீங்கள் த்ரோ பண்ணும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா அது த்ரோ கொஞ்சம் நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமாகும். பாருங்கள், நார்மல் த்ரோ, இது ஜம்ப் த்ரோ. பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. கிரனேட் போடும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நார்மல் த்ரோ, ரைட் சைடில் இருக்கிறது ஜம்ப் த்ரோ, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆர்மர்டு யூஎஸ்ஜி, இது வந்து இதில் உட்காந்தப்போ நீங்கள் உங்களுக்கு எனிமே அட்டாக் பண்ணப்போ ஃபயர் விழாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த க்ரில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஃபயர் விழாது, நார்மலாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபயர் விந்தவையும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் லெவல் ஹெல்மெட் போட்டப்போ நம்ம கார்னைட்ரேட்லேருந்து ஃபயர் பண்ணோன்னா அது எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கார்னைட்ரேட்டில் 82% கொடுக்கும். அதே M24 எடுத்திங்கன்னா அது வந்து 87% கொடுக்கும். அதே AMW நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 100% கொடுக்கும், டெத் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் எனிமி உங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னா நீங்கள் கேன்சல் கொடுக்க தேவையில்லை, ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு, நோவாவில் ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்குது, அது எங்கன்னா இந்த டவர் மேலேருந்து நம்ம ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்கள் இங்கேருந்து வந்து இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த பில்டிங் மேலே வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடலாம், லைஃப் கம்மியாகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணி எனிமியை கில் பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து வந்து நம்ம எனிமியை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பில்டிங்கில் மேலே எனிமி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னா நீங்கள் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி மேலே வந்து இந்த விண்டோ வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இது மேலே நின்று நீங்கள் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஃபயர் பண்ணிங்கன்னா எனிமி கில் ஆகிடும். நெக்ஸ்ட், இந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் எனிமி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்த கார்னருக்கு வந்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த எனிமி ஸ்பாட் ஆகிடுவான். அவன் இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சவொடனே நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ட்ரி ஆகி அவனை கில் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பில் எப்பயாவது நீங்கள் மாட்டினீங்கன்னா இதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அது என்னென்னா, உங்கள் டீம்மேட்ஸை வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து கிட்ட நிற்க வச்சிங்கன்னா கெட் இன் ஆப்ஷன் கேட்கும். கெட் இன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே எக்ஸிட் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் உங்கள் லைஃபை ஹீல் பண்ணிக்கணும், சுற்றி எனிமி இருக்காங்க, சரௌண்டாக இருக்காங்க, ஹீல் பண்ணிக்கணும்னா கார் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இஜெக்ட் ஆகிட்டு, கார்லேருந்து இஜெக்ட் ஆகிட்டு கெட் இன் மறுபடியும் டிரைவிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாப் அப் ஆகும், மெடிக்கிட்டு நீங்கள் அப்போது லைஃபை ஹீல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் கிரனேடு போடும்போது ப்ரானில் இருக்கும்போது கிரனேடு போட்டிங்கன்னா உங்கள் கை மேலே ஷோ ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணால், லோ டாஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லோ டாஸ் கொடுத்து நீங்கள் கிரனேடை பிக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இஜெக்ட் ஆகும்போது நீங்கள் ஐ டாஸ் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங்காக போய் வீடும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கிரிப்பு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெர்டிக்கல் கிரிப்பு. வெர்டிக்கல் கிரிப்பு வந்து உங்களுக்கு எல்லா வெப்பன்ஸ்க்கும் க்ளீனாக சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், லாங் ஸ்ப்ரே பண்ணலாம், ஷார்ட் ஸ்ப்ரே பண்ணலாம், நீங்கள் ஸ்னைப்பருக்கும் வச்சு சிங்கிள் ஷாட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கிரிப்பு. ஆங்கிள் கிரிப்பு வந்து லாங் ஸ்ப்ரே மட்டும்தான் சூட் ஆகும், நீங்கள் நார்மல் கிரிப்பு சூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு தம் கிரிப்பு. தம் கிரிப்பு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்கோப் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு ஆஃப் கிரிப்பு. ஆஃப் கிரிப் வந்து லாங் ஸ்ப்ரேக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், சிங்கிள் டேப்புக்கும் ஷார்ட் ஸ்ப்ரேக்கும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு லைட் கிரிப்பு. லைட் கிரிப்பு வந்து லாங் ஸ்ப்ரேக்கும் சிங்கிள் டேப்பும் ஆகாது, ஷார்ட் ஸ்ப்ரேக் மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல உள்ள ரூமில் எனிமி ஹைடாக இருக்கான், உங்களுக்கு ஸ்பாட் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிக் பண்ணி அந்த வால் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எனிமி தெரியுவான். ஸோ அங்கேருந்து நீங்கள் அவனை கில் பண்ண ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு மிலிட்ரி பேஸ் டவரில் நீங்கள் இந்த மாதிரி மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு போய் இங்கேருந்து அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் ஆனீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஹைடாகி இங்கேருந்து ஸ்பாட் பண்ணி கில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணி நம்ம எனிமியை ஸ்பாட் பண்ணி அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதே பிரிட்ஜு மேலே, டவரோட பிரிட்ஜு மேலே எனிமி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அதே மாதிரி அந்த வேவே யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்போசிட் சைடு போய் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி உங்களோட ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டுங்க. அங்கேருந்து மேலே போனீங்கன்னா உங்களோட எனிமிக்கு நீங்கள் வர்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விக்கேண்டி மேப்பில் புது அப்டேட் வந்ததுலேருந்து எனிமி வந்ததுக்கான ஃபுட் பிரிண்ட் மார்க் இங்கே இருக்கும், அந்த மார்க்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக உள்ளே போய் உங்கள் எனிமி எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் ஸ்பாட் பண்ணி கில் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கார் பக்கத்தில் நிற்கும் போது எனிமி உங்கள் காருக்கு மேலே ஃபுல் ஃபயர் பண்ணி பிளாஸ்ட் பண்ண வைக்கிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெத்து. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பில்டிங்கில் எனிமி வந்து மேலே ஹைடாக இருக்கான் அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கேருந்து வந்து ஸ்பாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் கீழே போயிட்டு நேட் போட்டிங்கன்னா கில் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பில்டிங்கில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் மூணு இடத்துலேருந்து ஸ்பாட் பண்ணி எனிமியை கில் பண்ண முடியும். ஒன்று இங்கே ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போதே நம்ம கில் பண்ணிட முடியும். செகண்ட் ஒன் இங்கே வந்து இந்த விண்டோ கிட்டே இங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ கிட்ட வந்து நம்ம இங்கேருந்து கில் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து நம்ம இங்கே அவுட் சைடு இருக்கும்போது மேலே டெரஸில் இருக்கிற எனிமியை நம்ம இங்கேருந்து ஸ்பாட் பண்ணி கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம நாக் அவுட் ஆனவங்க இந்த மாதிரி போய் நின்னாங்கன்னா நம்ம வெளியிலேருந்து இவங்களை ஸ்பாட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ காமிக்கப்படுங்க பாருங்கள், இங்கேருந்து அவன் தலை தெரியுது. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபயர் பண்ணாலும் அவன் டெத் ஆகிடுவான். நெக்ஸ்ட்டு நம்ம பேனு, நம்ம பேக் சைட் பேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பேக் சைட்லேருந்து கில் பண்ணுறவங்க ஃபயர் பண்ணுறவங்களுக்கு நம்ம புல்லட் வந்து அவங்க புல்லட் வந்து பேன் மேலே இருந்தால் நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டும் வேணாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்ச்சு கிட்ட வந்தீங்கன்னா சர்ச்சு உள்ளே இருக்கும் போது எனிமி உங்களை ஸ்பாட் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னா நீங்கள் இந்த சைடு வந்து இந்த விண்டோ பீம் கிட்ட வந்து கரெக்டாக கர்சர் வச்சு ஜம்ப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அங்கேருந்து வந்து பேக் சைட்லேருந்து வந்து உங்கள் எனிமி நீங்கள் கில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெர்கேஸை மேலே வந்து ரூஃப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ளீனாக ஹைட் ஆக முடியும். ஹைட் ஆகி இங்கேருந்து நீங்கள் உங்கள் எனிமியை ஸ்பாட் பண்ணி கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சர்ச்லேயே மேலே வந்து ஸ்டெர்கேஸ்லேருந்து இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரைடிங் ரூம் இருக்குது.
இந்த ரூமில் வந்து ஹைட் ஆகி நீங்கள் எனிமியை ஸ்பாட் பண்ணி கில் பண்ண முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட் மேடி.